ஏதாவது பிரச்சனைனாதான் உங்களுக்கு போலீஸ்கார ஞாபகம் வருதா? ச்சே, அப்படிலாம் இல்லடா மச்சி. தேவா. ஏய், மச்சினே கூப்பிடா. நீ அப்படி கூப்பிடலாம் ஒரு மாதிரியா இருக்கு. காலேஜ் டைம்ல என் கூட சேர்ந்து அத்தனை ரகலையும் பண்ணிட்டு இப்ப மீசியை முறுக்கிட்டு காக்கா காக்க சூரிய மாதிரி உட்காந்துருக்கு. இங்கோடா காலேஜ் கல்ச்சர் அப்போ சேவரையர் குச்சி தாரா கிட்ட ப்ரொபோஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? கேப்படா கேப்பேன். உன் கூட துணைக்கு வந்த எனக்கு தர்மடி வாங்கி கொடுத்துட்டு நீ அவ்வளவு ஓடி போய்க்கலாம்னு பண்ணிக்கிட்டீங்க. அந்த துரோகத்தை நான் கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. சரி சரி, ரைட் ரைட். முதல்ல எந்த ப்ராப்ளம்? அந்த பொண்ணோட ஹேண்ட் பேக் கொடுங்க. நானே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், உருப்படியா ஒண்ணுமே இல்ல. போன் கூட உடைஞ்சிருக்கு. இதுல இருக்க சிம்மை வச்சு அவளை ட்ரேஸ் பண்ணிடலாம். நீ அந்த பொண்ணோட அடையாளம் சொல்லு. ஆ, என்கிட்ட போட்டோவே இருக்கு, ரொம்ப கிளியரா இருக்காது, ஓடிக்கிட்டே எடுத்தேன். நான் முதல்ல சூசைட் கேஸு, ஆக்சிடென்ட் கேஸு, மர்டர் கேஸ்னு விசாரிக்கிறேன். ரெண்டாவது அவங்களையும் அவங்க குழந்தையும் காணும்னு அவங்க ஹஸ்பண்டோ ஃபேமிலியோ எங்கேயாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுவும் இனிமேல் தான் தெரியும். பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நீ ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணு. டேய், டெலமா தெரியாம கேட்குறியா? வேற போலீஸ் ஸ்டேஷன் போனால் விவகாரம் ஆகிடும் தானே உன்னை பார்க்க இவ்வளோ தூரம் வந்தேன். டேய், கம்ப்ளைண்ட்லாம் வேணாம். இங்கே ஏஜென்சி பேர், பாஸ் பேர், கிளைண்ட் பேர் எதுவுமே வெளியே வரக்கூடாதுரா. இது உன் ஃப்ரெண்டுக்கு சரி ஹெல்ப்பாக நினச்சிக்கோ ப்ளீஸ். உனக்காகவும் பொண்டாட்டிக்காகவும் செவிரேறி குதிச்சு தர்ம அடியெலாம் வாங்கியிருக்கேன். சரி சரி, பார்த்துக்கிறேன். சாலிட் இன்ஃபர்மேஷன் கிடைக்க கொஞ்சம் நாள் ஆகலாம். ஒரு கவர்மெண்ட் ஹோம்ல இருந்து ஆளுங்களை வர சொல்கிறேன். குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புங்க. குழந்தையோட பேரண்ட்ஸ் யாரும் தெரியற வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க. என்ன சொல்கிற? என்னது மோ வீடு கெடுத்துட்டு போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன தேவா சொல்ற மாதிரி ஏதோ ஒரு அநாதாசிரமத்தில் கொண்டு போய் விட சொல்றியா? நோ வே. நான் ஒன்னும் அநாதாசிரமத்தில் விட சொல்ல. ஆனா இப்படி டக்கு டக்குன்னு முடிவு எடுக்காம வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்க சொல்றேன். வேற வழி இல்ல அர்ச்சு, நான் பாத்துக்கிறேன். நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பு. இரு, பாஸ் கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி குழந்தைய அவங்களே பாத்துக்க சொல்லி கவிதா அம்மா கிட்ட கேட்டு. அர்ச்சு, நீ இந்த ஏஜென்சிக்கு வந்து 6 மாசம் தான் ஆகுது. எனக்கு பாஸ் 6 வருஷமா தெரியும். அவர் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டென்ஷன் ஆவாரு. இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்தது தெரிஞ்சா அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்ப அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேணாங்கிறியா? ஆரம்பத்துல நான் செஞ்ச தப்பால தான் அவர் எல்லா செலவையும் ஏத்துக்கிறேன்னு கிளைண்ட் கிட்ட சொன்னாரு. அப்புறம் அதை சமாளிக்க வீட்டை அடமானம் வைக்கிற அழுக்க அவர் போயிருக்காரு. இந்த குழந்தைய நான் தான் கூட்டு வந்தேன். என்னால தான் இத்தனை குழப்பமும். சோ எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் சரி கட்டணும். 5-6 நாள் ஷூட்டிங் ஸ்மூத்தா நடக்கட்டும். அதுக்குள்ள தேவா கிட்ட இருந்து இவங்க ஃபேமிலிய பத்தி ஏதாவது தெரிய வந்ததுன்னா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் உன்னை அண்ணியை தவிர வர யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே. ஆட்டோ டைம் ஆச்சு அர்ச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. குழந்தையோட பேக் கொடு. உன் வீட்டில் வேற யாராவது இருக்காங்களா? இல்லையே. ஏன் குழந்தைய நீ தனியா வா பாத்துக்க போற? ஆமா. ஏன் ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்கணும் தெரியுமா உனக்கு? இது என்ன நியூக்ளியர் பிசிக்ஸா? சப்ப மேட்டருமா? சின்ன வயசுல நான் நாய்க்குட்டி எல்லாம் வளர்த்துருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதாதா? இப்படியா புடிச்சிட்டு போற? குழந்தை கொடு. சொல்றேன், என்ன பண்ற நீ? சொல்றேன், வண்டி எடு.